ஓகே, ஸோ ட்ரையாங்கிள்ஸில், ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நம்ம வந்து 2024ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 2023ல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ டிஇஸ் ஏ பாயிண்ட் அந்த சைட் பிசி ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி சச் செட் ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி, ப்ரூவ் தட் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிபி இன்டூ சிடின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டிஇஸ் ஏ பாயிண்ட் அந்த சைட் பிசி ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ டி இஸ் ஏ பாயிண்ட் அட் த சைட் பிசி ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, சச் தட் ஆங்கிள் ஏடிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஎஸ். ஸோ ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏ. ஸோ இந்த பார்ட் ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கிவன், ஸோ ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஎஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஸோ டு ப்ரூவ் ஸோ சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிபி இன்டூ சிடி அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல சிஏ ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ சிஏ ஸ்கொயர்ன்றது நீங்கள் எப்படி எழுதலாம், சிஏ இன்டூ சிஏ தான் சிஏ ஸ்கொயர். ஸோ சிஏ இன்டூ சிஏ ஈக்குவல் டு சிபி இன்டூ சிடி. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், ஸோ சிஏ, ஸோ இந்த சிடின்றது டினாமினேட்டர் கொடுக்கணும். ஸோ சிஏ டிவைடட் பை சிடி ஈக்குவல் டு சிபி, இந்த சிஏ வந்து டினாமினேட்டர் கொடுக்கணும். ஸோ சிஏ டிவைடட் பை சிடி ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை சிஏ. ஸோ இதுதான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ இப்போ ப்ரூஃப் எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கனாவே நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கும்ன்றது தெரியும். ஓகே, ஸோ சிஏ டிவைடட் பை சிடி எங்க இருக்குன்னு பாருங்க டயக்ராம். ஸோ சிஏன்றது என்னது, ஸோ இதுதான் சிஏ. ஸோ சிஏ டிவைடட் பை சிடி இது கொடுத்துருக்காங்க. அடுத்து சிபி டிவைடட் பை சிஏ, ஸோ சிபின்றது இது ஃபுல் பார்ட் டிவைடட் பை சிஏ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கிளியரா என்னென்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. ஒன்று ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்திருக்காங்க, அடுத்த ட்ரையாங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க, ஏபிசி எடுத்திருக்காங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, சாப்பிட நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற என்ன ப்ரூவ் கண்டுபிடிக்குமோ அதை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஓகே, சரி, இப்போ என் ட்ரையாங்கிள் ஏடிசி கமா ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, சரி, இப்போ ஏடிசிலையும் ஏபிசிலையும் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏடிசி ஈக்குவல் டு பிஏசி ஏற்கனவே கிவனே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏடிசியும் ஈக்குவல் டு பிஎஸ்சி கிவன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. ஓகே, ஸோ கிவன். அடுத்து இது ரெண்டுலையும் நமக்கு என்ன காமனா இருக்கு, ஸோ ஏவும் காமனா இருக்கு, அடுத்து சியும் காமனா இருக்கு, ரெண்டுமே காமனாக தான் இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஆங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி. ஸோ இதில் உங்களுக்கு என்னது, சின்றது காமன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன சிமிலர், ஸோ ட்ரையாங்கிள் பிஏசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ இது ரெண்டும் சிமிலர், எப்படி, பை டபிள்யூ சிமிலாரிட்டி. ஸோ பை டபிள்யூ சிமிலாரிட்டி, ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை டபிள்யூ சிமிலாரிட்டி ரெண்டும் உங்களுக்கு சிமிலர். இப்போ நீங்கள் எப்படி எழுதலாம், ரெண்டுமே சிமிலர்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நமக்கு என்னது, ப்ரொபோஷனல். அப்போ பிசி டிவைடட் பை CA ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்கு பாருங்க சைடு, CA ஆர் ஏசி டிவைடட் பை சிபி. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இங்கே இருக்கு. இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறதோ, தட் மீன்ஸ் ஸோ CA இன்ட்டு CA மல்டிப்ளை பண்ணீங்கன்னா CA ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிபி இன்ட்டு சிடி. ஓகே, ஸோ புரியுதா பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் 2023ல செட் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின், புரியுதா பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. எல்லாம் புக் கொஸ்டின் தான்ப்பா, புக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6.3ல கொஸ்டின் நம்பர் 13th கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, செகண்ட் கொஸ்டின், இஃப் ஏடி அண்ட் பிஎம் ஆர் மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ரெஸ்பெக்டிவ்லி, வேர் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்,
So prove that AB by BQ is equal to AD by PM. So இது வந்து உங்களுக்கு சேம் 2023 ல செட் 4. சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்தோம் பாத்தீங்களா, அதுக்கு எதிராக ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, சோ AD அண்ட் PM ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ABC ஒன்னு, அடுத்து ட்ரையாங்கிள் PQR சொல்றாங்க. சோ ஏ பி சி, சோ பி கியூ. ஸோ இப்போ நமக்கு ஏடி அண்ட் பிஎம்ஆர் மீடியன். ஸோ அப்போ ஏடின்றது ஒரு மீடியன், அடுத்து பிஎம்ன்றது ஒரு மீடியன். ஓகே ஸோ இப்போ ப்ரூவ் தட் என்ன சொல்றாங்க, ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏடி பை பிக்யூ. ஸோ இப்போ கிவன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle PQR. Okay. So இப்போ நமக்கு இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னா நமக்கு என்னது, அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன அர்த்தம், ப்ரொபோர்ஷனல் அர்த்தம். அப்போ என்ன வந்துடும், ஸோ ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை. ஓகே சோ இதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிவன். அதோட ஆங்கிள்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், தட் மீன்ஸ் ஏபிசி அண்ட் பிக்யூ ஆர்னா, சோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, அடுத்து ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, அடுத்து ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு சோ ஆங்கிள் ஆர். ஓகே சோ இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, சோ டு ப்ரூவ் ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஸோ ஏடி பை பிஎம். ஓகே ஸோ இப்போ ப்ரூஃப் பாருங்க. ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தெரியும். ஸோ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை பிஆர் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல். ஸோ இதுதான் உங்களுக்கு கிவன். இப்போ இந்த கிவன்ல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம்னு பாருங்க. ஸோ இது கிவன், ஸோ இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டூ தேர்ட் இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எதனால இது ரெண்டு மட்டும் எடுக்கிறோமா, நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படி தான் இருக்கு. ஸோ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏடி பை பிக்யூ, அப்போ இது ரெண்டு வச்சா நம்ம ப்ரூவ். ஸோ அப்போ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூஆர். ஸோ இதுதான் கிவன். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னு தெரியும் பாருங்க. ஸோ பிசி ஈக்குவல் டு எனக்கு இந்த பார்ட் தான் எனக்கு என்னது மீடியன். ஸோ இது மீடியன் அப்படின்னா, ஸோ டோட்டல் பிசி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஸோ இந்த பார்ட்டு ஈக்குவல். அப்போ டோட்டல் பிசி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஸோ டூ இன்டூ பிடி. ஏன்னா இங்கே இருக்கிற பார்ட்டு இங்கே இருக்கிற பார்ட்டு ஈக்குவலாக தான் இருக்கும் போது, ஏன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடி பை பிஎம். அதனால நான் எப்படி எழுதலாம், ஸோ பிசின்றது எப்படி எழுதலாம், டூ இன்டூ பிடி. இந்த டோட்டல் பிடியை வந்து டூ ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசின்றது டூ இன்டூ பிடி, அடுத்து என்னது ஸோ கியூஆர், ஸோ கியூஆர் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம், ஸோ கியூஎம் இது மீடியன். ஸோ அப்போ டூ இன்டூ கியூஎம். ஸோ இதுவும் இதுவும் உங்களுக்கு ஈக்குவல். ஸோ டூ இன்டூ இப்போ என்ன ஆகிடும், ஸோ டூ ரெண்டுமே உங்களுக்கு கேன்சல். ஸோ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை. ஓகே ஸோ அடுத்து நமக்கு ஆங்கிள் என்ன தெரியும், ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூ ஈக்குவல் ஏற்கனவே தெரியும். ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள். ஓகே ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏபி பை பிக்யூன்றது எங்க இருக்கு, ஸோ இது ஏபி, ஸோ இது பிக்யூ, அடுத்து பிடி பை கியூஎம், ஸோ இது பிடி, ஸோ இது கியூஎம், அடுத்து ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஸோ இது ஆங்கிள் பி, ஸோ இது ஆங்கிள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு, ஸோ இது ஒரு சைடு இது ஒரு சைடு, அகெயின் இங்கே ஒரு சைடு இங்கே ஒரு சைடு, இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸா ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஸோ இதோட ஆங்கிள்ஸ் இதோட ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டு சைடுக்கு மிடில் எனக்கு இருக்கிற ஆங்கிள் தான் இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி இங்கே எனக்கு ரெண்டு சைடுக்கு கரெக்டாக மிடில் இருக்கிற ஆங்கிள் இன்க்ளூட் ஆகும். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம், ஸோ பை எஸ்ஏஎஸ், ஸோ பை எஸ்ஏஎஸ்
நமக்கு என்னது ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஎஃப். ஓகே சரிதான், புரியுதா பாருங்க. சேம் எல்லாம் புக் கொஸ்டின் தான் உங்களுக்கு தான். இது உங்களுக்கு எந்த புக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3 கொஸ்டின் நம்பர் 16. ஸோ புக் கொஸ்டின் சரவா இருந்தீங்கனாவே இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ஸோ இந்த கிவன் ஃபிகர் இஸ் ஏ பாயிண்ட் ஆன் த சைட் சிபி ஆஃப் ஏ ப்ரொடியூஸ்ட் ஆஃப் அன் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் வித் ஏபி ஈக்குவல் டு ஏசி, அண்ட் இஃப் ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி அண்ட் இஎஃப் பர்பண்டிகுலர் டு ஏசி, ப்ரூவ் த ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப். ஸோ இந்த கொஸ்டினும் 2023 தான், செட் 6 கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ இந்த கொஸ்டினும் பார்த்தா உங்களுக்கு என்ன தான், சேம் புக் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில், ஸோ இன்ற பாயிண்ட் வந்து சைடு சிபி, சிபின்ற சைட்ல இன்ற பாயிண்ட் வருதுன்னு சொல்றாங்க. ப்ரொடியூஸ்ட் ஆஃப் அன் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் எப்படி ஈக்குவலா இருக்கு, ஸோ ஏபியும் ஏசியும் ஈக்குவல். அடுத்து என்ன கண்டிஷன் சொல்றாங்க, எனக்கு ஏடின்றது பிசிக்கு பர்பண்டிகுலர் இருக்கு, அடுத்து இஎஃப்ன்றது ஏசிக்கு பர்பண்டிகுலர் இருக்கு. ஸோ அப்படி பர்பண்டிகுலர் இருக்கும் போது நான் என்ன ப்ரூவ் பண்ணுவோம், ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசி. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஓகே ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசினா எனக்கு ரெண்டு சைடு ஈக்குவல், தட் மீன்ஸ் ஏபியும் ஏசியும் ஈக்குவல். அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குனாவே நமக்கு என்னது, அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஏபிக்கு ஆப்போசிட் சைடு ஆங்கிள் என்னது எனக்கு, ஆங்கிள் சி. ஏசிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ், ஸோ ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே ஸோ எடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம், ஸோ டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப். ஓகே ஸோ இதான ப்ரூஃப். ஸோ இப்போ ப்ரூஃப் பாருங்க. ஸோ இப்போ கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்தது என்ன கொடுத்தாங்க, ஏபிடி சிமிலர் டு இசிஎஃப். அப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன தான், ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சா ப்ரூவ் பண்ணும். ஸோ என் ட்ரையாங்கிள் ஏபிடி கமா ட்ரையாங்கிள் இசிஎஃப். ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தனா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது, ஏபிடியும் இசிஎஃப் எடுக்கும்போது எனக்கு என்னது, ஆங்கிள் பி ஆங்கிள் சி. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையும் பி அண்ட் சி இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம கிவன்லே ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி ஈக்குவல்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஸோ என்னது, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் டு சைடு ஈக்குவல். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன தெரியும், அடுத்து இது ரெண்டுமே 90 டிகிரி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏபிடி எடுத்தனாலுமே எனக்கு ஆங்கிள் டி 90 டிகிரி, அடுத்து இசிஎஃப் எடுத்தனாலுமே எனக்கு ஆங்கிள் எஃப் வந்து என்னது, ஸோ 90 டிகிரி. ஓகே ஸோ அப்போ எனக்கு இ ஆங்கிள் டியும் ஆங்கிள் எஃப்பும் 90 டிகிரி. தட் மீன்ஸ் இப்போ டயக்ராம் எடுத்தீங்கன்னா ஏடிபி, ஸோ ஆங்கிள் டி. ஸோ ஆங்கிள் ஏ டி பி ஈக்குவல் டு ஆங்கிள் இஎஃப்சி. ஸோ ஆங்கிள் இ எஃப் ஈக்குவல் டு ஸோ 90 டிகிரி. அப்போ எனக்கு ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா, ஸோ பை டபுள்யூ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப். புரியுதா பாருங்க, கொஞ்சம் டவுட் இருக்கா.